உலாமா கைலிகள். 50 வருட பாரம்பரியமிக்க உலாமா கைலிகள். நிறம் தரம் என்றும் நிரந்தரம். இந்த ஆண்டுக்கான ஃபோர்ப்ஸ் பணக்கார தொழிலதிபர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலில் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவரான ரத்தன் டாடாவை விட பலரும் முன்னணியில் உள்ளனர். இது ஏன், அதன் பின்னணி என்னவென்று பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான பணக்கார இந்தியர்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. வழக்கம் போல முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, சிவநாடார் ஆகியோர் முதல் 3 இடத்தில் உள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த பல தொழிலதிபர்கள் கூட இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா பட்டியலில் பின்தங்கியே இருக்கிறார். 2021 ஆண்டில் ஹாரூன் இந்தியா நிறுவனத்தின் ஆய்வின்படி ரத்தன் டாடாவின் மொத்த சொத்து மதிப்பு 3500 கோடிதான். என்ன, இவ்வளவு குறைவாகத்தான் இருக்கிறதே என்கிற சந்தேகம் எழுகிறதா? அதன் பின்னணி கதை வேறு. டாடா குழுமத்தின் மொத்த சொத்து மதிப்பு 291 பில்லியன் டாலர்களுக்கும் மேல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்டு வருமானம் 103 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல். ரிலையன்ஸ் குழுமத்தின் ஆண்டு வருமானம் 51 பில்லியன் டாலர்கள் தான். வருவாயை பொறுத்தவரை டாடா தான் முதலிடம். தனிநபராக முகேஷ் அம்பானி பணக்காரர் அவ்வளவுதான். டாடா குழுமத்தின் 66% பங்குகள் ரத்தன் டாடா டிரஸ்ட் மற்றும் தொரப்ஜி டாடா டிரஸ்ட் என்னும் 2 அறக்கட்டளைகளுக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளைகள் டாடா சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்குகின்றன. இவை இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் பல்வேறு அறப்பணிகளில் ஈடுபடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அறக்கட்டளையின் சொற்ப பங்குகளை மட்டுமே ரத்தன் டாடா வைத்துள்ளார். மாறாக முகேஷ் அம்பானியோ ரிலையன்ஸ் நிறுவனத்தில் 50% மேலான பங்குகளை தன்வசம் வைத்துக் கொண்டு இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரராக உள்ளார். டாடா குழுமம் 152 ஆண்டுகள் பழமையான நிறுவனம். ஏராளமான குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர். அவரவர் தகுதிக்கு ஏற்ப பங்குகள் வழங்கப்பட்டன. கடந்த 1985 பம்பாய் மேகசின் என்ற இதழ் வெளியிட்டுள்ள கட்டுரையில் டாடா குழுமத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் ஏர் இண்டியா நிறுவனத்துக்கு வித்திட்ட JRD டாடாவின் மொத்த சொத்து மதிப்பே 28 கோடிதான் என்று கூறப்பட்டுள்ளது. இது JRD டாடாவின் முதலீடு, அவருக்கு சொந்தமான ஒரு பிளாட்டின் விலை 60 லட்சம் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்றும் அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. இந்த எளிமை காரணமாகவே எத்தனையோ தொழிலதிபர்கள் இந்தியாவில் இருந்தாலும் JRD டாடா மட்டுமே பாரத ரத்னா விருது பெற்ற ஒரே தொழிலதிபர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார். அதேபோல ரத்தன் டாடாவும் எளிமையான மனிதர்தான். மும்பையில் ஒரு தோட்டத்துடன் கூடிய சிறிய பிளாட்டில் வசிக்கிறார். துணைக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார். 2 வளர்ப்பு நாய்கள் ரத்தன் டாடாவுடன் பிளாட்டில் வசிக்கின்றன. இந்த பிளாட்டில் அவர் உயிருடன் இருக்கும் வரை வாழ்ந்து கொள்ளலாம். இறப்புக்கு பின் டாடா குழுமம் எடுத்துக்கொள்ளும். பீட்டர் கேசி என்பவர் டாடா ஸ்டோரி என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் தான் அமெரிக்காவில் வசித்த போது பாத்திரம் கழுவும் வேலையில் இருந்து பல வேலைகளை பார்த்ததாக ரத்தன் டாடா கூறியதாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் தான் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதை மறக்க அந்த வேலைகள் உதவின என்றும் ரத்தன் டாடா சொன்னதாக கூறப்பட்டுள்ளது. பொதுவாக பெரும் தொழிலதிபர்களை மக்கள் மனதார நேசிப்பது குறைவு. ஆனால் ரத்தன் டாடாவை இந்திய மக்கள் ஏன் நேசிக்கிறார்கள் என்பது இப்போது புரிகிறதா? உலாமா கைலிகள். 50 வருட பாரம்பரியமிக்க உலாமா கைலிகள். நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.